நம் உடம்பின் தன்மையை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன காரணம் என்று உணர்த்தப்படும். இதெல்லாம் புண்ணியவான்கள் தயவுண்டா தான். இப்போ நாங்கள் நம்ம அகத்திய சன்மாத சங்கம் சுட்டி காட்டக்கூடியவன் தான் புண்ணியவான்கள். மற்ற இடத்துலலாம் இப்படி சுட்டி காட்டலாம். மற்ற இடத்துல இருக்கோ இருக்கலாம், இல்லாமல் இருக்கக்கூடிய இல்லாமல் இருக்காது, இருக்கும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு பெரிய ஸ்தலங்களும் இருக்குது. ஆகவே ஆசா ஞானிகளை வணங்கி நமக்கு பிறதற்கரிய மாவுடைய பிறவி கிடைத்திருக்கு. நமக்கு பிறதற்கு அற்புதம். சித்த உடம்பு சாதாரண உடம்பு இல்லை, அவ்வளோ அற்புதம் நிறைந்த உடம்பு இந்த உடம்பு. ஆனால் சாதாரண குடி இல்லறதுக்கும் இந்த தேகத்தை காமத்துக்கு பயன்படுத்தலாம். அந்த உடம்புக்குள்ளவே அற்புத சக்தி இருக்குது. அதை தட்டி எழுப்புவதற்கு அந்த சக்தியை தட்டி எழுப்பினால் மரணமில்லா பெருவாள் பெறலாம். அவ்வளோ பெரிய சக்தி உடம்புக்குள்ளே இருக்குது. மரணமில்லா பெருவாள் பெறவும் அற்புத செயல் செய்து செய்யலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பு இருந்தும் அது மாதிரி வாய்ப்பு உள்ள மக்கள் வள்ளுவர் பெருமானோ ராமலிங்க சாமியோ மாணிக்கவாசகனோ தாய்மான சாமிகளோ தென்னியான சம்பந்தரோ இதெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு பெற்றவர்கள் அந்த உமையை காமதேகத்தை நீக்கி அந்த உள்ளுளியை கண்டவர்கள் அவர்கள் சாந்தியுமே உடைய வாசியனமே இருக்காது. அவர்களுக்கு பொறாமை இருக்காது, சினமே இருக்காது. அப்படியே நிசப்தமாக இருப்பார்கள். யாரேன் உலகத்தில் திருஞான சம்பந்தா திருநாவுக்கரசே பதஞ்சலி முனிவா அருணையனான பயப்படாதுன்னு சொல்லுவோம். அழைக்க வைக்கணும். நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் அன்பர் மாதவன் சொன்னது போல் லெகுவா எல்லோரும் புரிய வைத்து எப்படியாவது அங்கே ஆசி பெற்று நாம் நாங்கள் அதுக்கு தான் வந்துருக்குறோம். பெரியவங்களை அறிமுகப்படுத்தி எல்லாம் பெரியவங்க ஐயா பிடிச்சி கரையறிக்கீங்க. அவங்க வேலையே இல்லை, நிசப்தமாக அப்படியே இருப்பாங்க. பரபிரம சுரூபம் திருவடிய நாமத்தை சொல்லி ஆசி பெற்றுக்குங்க, நோயில்லா வாழலாம். பிறகு சிந்தித்து என்ன செய்ய பிறகு என்ன சிந்திக்க முடியாது. இருக்க போதே காலத்தை காலம் உள்ள போதே இந்த தேகத்தை பயன்படுத்தி நம்ம அற்புதமான தேகம் இது. இந்த தேகம் துணை கொண்டு நோய் வருவதற்கு முன்னே முதுமை வருவதற்கு முன்னே சாவு வருவதற்கு முன்னே ஞானிகள் ஆசி பெற்று ஜென்மத்தை கடைத்தேற்றி கொள்ள வேண்டும். குடும்பத்தில் நல்லபடி ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது பூஜை செய்தால்தான் அருள் பூஜை செய்து வந்தால்தான் பிள்ளைகள் நம்மளை கவனிப்பான். பிள்ளைகளெல்லாம் எம்ஏ படிக்க வச்சேன், பிஏ படிக்க வச்சேன், ஆடிட்டாக படிக்க வச்சேன், திருமணம் செஞ்சு வச்சேன், வீடு கொடுத்து வச்சேன், எல்லாம் செஞ்சேன், என்னை கவனிக்கவே இல்லைன்னா பரம்பொருள் பார்ப்பான். நல்லா தான் செஞ்சேன், உனக்குன்னு புண்ணியம் செஞ்சான்னு கேட்டான். உனக்குன்னு புண்ணியம் செஞ்சுருந்தியா? பிள்ளைகளை படிக்க வச்சே, வேலையை வாங்கி வச்சே, திருமணம் செஞ்சு வச்சே, எல்லாம் செஞ்சியே, பிள்ளைங்க உன்னை திரும்பியோ பார்க்க மாட்டுக்கிறானா? என்ன அவ்வளோ பெரிய புண்ணியம் வேண்டா இன்றைக்கி எல்லாம் செஞ்சிய, பெரிய மகத்துவமாக பெரிய வேலை. என் பிள்ளைகள்லாம் பெரிய பட்டதாரி ஆட்சியெல்லாம் பண்ண வேலையெல்லாம் வாங்கி வச்சேன். அங்கே அவங்க காலில் வந்து இவங்க வந்து வேலை வாங்கி உன்னைக்கு என்னடா செஞ்சேன்னா? என் பிள்ளை என்னை கவனிக்கவே இல்லைண்ணா. அவன் ஏழாமல் சிரித்தான், கடவுள் ஏழாமல் சிரித்தான். ஏன் என்னை சிரிக்கிறேன்னா உனக்குன்னு ஒன்று தேடிக்கிட்டேடா, உனக்குன்னு எதை தேடிக்கிட்டியா? பரவாயில்ல, அவனே தேடினேன். அவனே வந்து நல்லா தான் இருக்கான். உனக்குன்னு எதை தேடிக்கிட்டேன்? அப்போ எனக்குன்னு என்ன தேடினா? ஒன்று என் திருப்படி பற்றி பூஜை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.